கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்கிருப்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு வேல்முருகன் சார். வணக்கம். வணக்கம் சார். பொதுவாகவே நாங்கள் சில மாத இடைவெளியில் எந்த தலைவரையுமே நேர்காணல் எடுத்ததே கிடையாது. முதல் முறையாக உங்களை எடுத்திருக்கிறோம். அப்படியான ஒரு தேவையை நீங்கள் உருவாக்கிட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லா எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்ட்டு பாமகவை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே ஒரு கழுகு மாதிரி நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோன்ட்டு எங்களுக்கு தோணுது. அப்படி இல்லை, நான் வந்து உங்களுக்கு புதியதாக அது தெரியலாம், நான் உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய ஊடகங்களிலும் குறிப்பாக உங்களை போன்றவர்கள் இந்த மாதிரி ஒன் டு ஒன் என்று சொல்லக்கூடிய அளவில் விவாதத்தை முன்னெடுக்கின்ற போது அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு நான் சிறிதும் சங்கடப்படாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகாமல் என் மனதில் இருந்த பாமகவில் நான் பட்ட துன்பங்கள் துயரங்கள் பாமகவில் ஏற்பட்ட பாதிப்புகள் பாமக என்கிற அந்த கட்சி கடந்த காலத்தில் தன்னை ஏற்றுக்கொண்ட தொண்டர்களுக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதி இதுகளை இவற்றையெல்லாம் குறித்து நான் வெளிப்படையாக மனந்திருந்து பேசியிருக்கிறேன். உங்களை குறித்து ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது ரொம்ப யதார்த்தமானது, நியாயமானது. உங்களை குறித்து எந்த விதமான விமர்சனங்களும் முன்வைக்காத போதும் நீங்கள் அவங்கள குறித்து எல்லா விஷயத்தையும் பழைய விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசுறதுக்கு என்ன காரணம்? இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டு போறீங்க, பழைய விஷயங்களே திரும்ப திரும்ப பேசுறேன். இது பழைய விஷயங்கள் தான். தொலைக்காட்சியில் அந்த நேர்காணல் கண்ட உங்களை போன்ற ஊடக நண்பர் அந்த தொலைக்காட்சிக்கு புதிதாக தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அவர் அவருடைய தொலைக்காட்சியில் இது போன்ற கேள்விகளை முன்வைத்தது இல்லை என்னிடம். அதனால் அவர்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. அதனால் அவர் கேட்ட கேள்விகளை மறுக்காமல் அதற்காக நான் பதிலளித்தேன். மற்றபடி நீங்கள் சொல்வது போல் கழுகு பார்வை பார்த்து கொண்டு அவர்களை கொத்தி தின்னுவதெல்லாம் என்னுடைய நோக்கமல்ல. நீங்கள் ஏதாவது நீங்கள் எதுவும் சாமர்த்தியமாக எதுவும் பேசணும்ல? நான் ஒன்றும் சாமர்த்தியமும் பேசலையே. சரி சரி சரி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் குறித்து டாக்டர் ராமதாஸ் அறிக்கை விட்டால் வேல்முருகனுக்கு ஏன் வலிக்குது? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் தவறாக அதை புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த நேர்காணல் என்னிடம் எடுப்பதற்காக அதனுடைய தலைமை செய்தி ஆசிரியர் நேரம் கேட்டிருந்தார். தேர்தலை ஒட்டி தலைவர்களுடன் இன்று ஒரு நாள் என்கிற ஒரு நிகழ்ச்சியை எடுப்பதற்கும் என்னிடம் தேதி கேட்டிருந்தார்கள். காலச்சூழல் அதற்கான நேரத்தை என்னால் அவர்களுக்கு ஒதுக்கி தர முடியவில்லை. தேர்தல் முடிந்தவுடன் இதற்காக என்னிடத்தில் அவர்கள் நேரம் ஒதுக்கி தர கோரியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இது ஒதுக்கப்பட்ட ஒரு நேரம். அந்த தருணத்தில் இந்த கேள்விகளும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு கருத்து மோதல் அல்லது அவர்களுக்கான சிறு பிரச்சனைகளை ஒட்டிய அந்த கேள்வி எழுந்த காரணத்தினால் நான் சரளமாக உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரை யோசித்து திட்டமிட்டு தயாரித்து கொண்டு பக்கம் பக்கமாக எழுதி வைத்து கொண்டு தொலைக்காட்சி விவாதங்களை பங்கெடுத்து பேசுவோன் அல்ல. சட்டமன்ற வரலாற்றிலே கூட 10 ஆண்டு காலம் எந்தவித குறிப்புகளும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளை ஆணித்தரமாக மிக ஆழமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரங்களுடன் என் மனதில் பட்டதை பட்டென்று பேசக்கூடியவன் யாருக்கும் அஞ்சுவன் அல்ல, எவருக்கும் எதற்காகவும் பயப்படக்கூடியவன் அல்ல. அது என்னுடைய இயல்பில் அமைந்த ஒன்று, அது என்னுடைய குணாதிசயம். அந்த அடிப்படையிலே அன்றைய செய்தியாளர் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்ததை தவிர இன்னும் சொல்லப்போனால் அந்த பதிலை தொடங்குவதற்கு முன்பாகவே நான் தெளிவாக குறிப்பிட்டேன், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக நடவடிக்கையில் எனக்கும் மாற்றுக்கருத்து இருக்கிறது என்பதை பதிவு செய்துவிட்டுத்தான் அந்த பதிலை சொன்னேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாற்று கருத்து இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டு இவங்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கு பாமகவிற்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு நீங்க சொல்ல வர்றதின் மூலம் எதை நியாயப்படுத்த விரும்புறீங்க? நான் எதையும் நியாயப்படுத்தலைங்க. பாமக இவங்க ஒரு கல்விக்கழகம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து வசூல் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டை மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரு. நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு ஆமா, அதே மாதிரி அவரு ஒரு கல்விக்கழகத்தில் சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்படி இல்லைங்க, இந்த நேரத்துலதான் அந்த பேட்டி எடுக்கப்பட்டது. இப்ப நீங்க ஒருவேளை இப்ப ராமதாசுக்காக சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சிய சிலர் தவறாக வழிநடத்துறாங்களோன்ட்டு எங்களுக்கு தோணுது, அதனால கேட்கிறோம். கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கிற வேல்முருகன் அவர்களை வேறொருவர் தவறாக வழிநடத்துகின்ற அளவுக்கு இடம் கொடுப்பவன் அல்ல. இப்படி கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் கட்டாயத்திலோ வேல்முருகன் இல்லை. இதுவரையில் என் பொது வாழ்க்கையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிர்வாகத்திடமோ அல்லது வேறு எந்த மிகப்பெரிய தனியார் கல்லூரி பள்ளி முதலாளிகளிடத்திலோ தனியார் மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பெருமுதலாளிகளிடத்திலோ சென்று வேல்முருகன் ஒரு ரூபாய் கூட இதுவரையிலும் நன்கொடை கேட்டோ உதவி கேட்டோ நின்றதில்லை. அதெல்லாம் நான் எவருக்கும் எதற்காகவும் தலைவணங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படி அவர்களுக்காக நான் வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய அவசியமும் வேல்முருகனுக்கு ஒரு காலத்திலும் ஏதாவது என்று நான் சரியாக நம்புகிறேன். அப்படி இருக்கக்கூடிய வேல்முருகன் எதற்காக எஸ்ஆர்எம் திரு பச்சமுத்துவுக்கு அறிக்கை எழுதி கொடுத்தாரு? சிரிப்பா இருக்கு.
கிட்டத்தட்ட எத்தனையோ கல்லூரிகள் நடத்துறாருன்னு சொல்றாங்க, எத்தனையோ மருத்துவக் கல்லூரி நடத்துறாரு, பொறியியல் கல்லூரி நடத்துறாரு, பள்ளிகள் நடத்துறாருன்னு சொல்லக்கூடுறாங்க. அவர் ஒரு கட்சியை நடத்துறாரு அப்படின்னு கட்சியை நடத்துறாரு. அவருக்கு போய் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அவங்கவுங்களே அறிக்கை எழுதி, அவர்களுக்கு அறிக்கை எழுதி கொடுக்கறது கூட அவர் ஆள் கிடைச்சிருக்காது. அதுக்கு வேல்முருகன் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வேல்முருகன் வந்து இது போன்றவர்களுக்கு அறிக்கை எழுதி கொடுக்குற அளவுக்கு வேல்முருகன் ஒன்று மிகப்பெரிய அறிவாளிகள் அல்ல. ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஒரு பெரிய இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அறிக்கை விடும்போது, நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுக்கு நீங்கள் மறைமுகமாக அந்த தவறுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி நீங்கள் பேசுறது அப்படிங்கிறது எந்த வகையில் சரியானது? இல்லைங்க, அதான் நான் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் திரும்ப திரும்ப இல்லை, நான் திரும்ப திரும்ப பேத்துக்கு மேலே இல்லை இல்லை 100 பேத்துக்கு மேலே புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச. இல்லை, அதெல்லாம் புகாரை விசாரிக்கிட்டோம், அந்த புகாருக்குரிய பதில எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சொல்லட்டும், அது அவர் வேலைங்க. சரி, என்னை பொறுத்தவரையில் கேட்ட ஊடக நண்பராக திரு அரவிந்த் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கான பதில் அது, அவ்வளோதான். அதோட நான் தூக்கி விட்டுட்டு அதை விட்டுட்டு முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து எஸ்ஆர்எம்முக்காக வேல்முருகன் வக்காலத்து வாங்கி பேசுகிறாரு, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்காக வேல்முருகன் அறிக்கை எழுதி கொடுக்குறாரு, என்ன தயக்கம், அவசியமே எனக்கு கிடையாது. வேல்முருகன் வக்காலத்து வாங்குறாருன்னு நானே சொல்கிறேன், வக்காலத்து வாங்கலை, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். வேல்முருகன் எவருக்கும் தமிழ்நாட்டில் வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வேல்முருகன் வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய அளவுக்கு தான் இவ்வளவு பெரிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் நடத்துகிற பச்சைமுத்து இருக்காரா என்பதும் மிகப்பெரிய ஒரு சிரிப்பான ஒரு கேள்வி. இது ஒரு அரசியல் நகர்வா நாங்கள் பார்க்கணும். இது என்ன அரசியல் நகர்வு? அது ஒன்றும் இல்லைங்க, நான் தமிழ் தேசியவாதி, அவர் தேசிய கட்சியோட கூட்டணி இருக்கிறவர், அவருக்கு எனக்கு என்ன அரசியல் நகர்வு வேண்டி கிடக்கு? ஒருபோதும் கிடையாது. நான் கல்விக் கொள்ளையை எதிர்ப்பவன், கல்விக் கொள்ளைக்காக எதிர்த்து போராட்டம் நடத்தியிருப்பவன். பல்வேறு போராட்டங்களை உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எல்லாவற்றை விட முன்கூட்டி அந்த போராட்டங்களை கையில் எடுத்து நானே தலைமையேற்று நடத்தக்கூடியவன். அந்த வகையில் களத்தில் மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக சமரசம் இல்லாத ஒரு போராடுகின்ற வேல்முருகன் பச்சைமுத்து போன்றவர்களுக்காகலாம் வக்காலத்து வாங்க வேண்டி பேச வேண்டிய அவசியம் எனக்கு ஒருபோதும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்திலிருந்தும் நான் வரவில்லை. அப்படிப்பட்ட பின்புலத்தை கொண்டவனும் வேல்முருகன் இல்லை என்பது என்னை பற்றி முழுவதுமாக தெரிந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக நான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். எனக்கு தெரியல, நான் சொல்லலையே. இல்லை, அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியே வராது. அப்போ திரு ராமதாசனுடைய அறிக்கை நியாயமான அறிக்கை தான், விசாரணை நடத்தணும்ட்டு அவர் கேட்டுக்கிட்டது சரியானது. நான் வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்ற வேண்டுகோள் வைப்பதில் நியாயம் இருக்கு, அதில் நான் மாற்றுக்கருத்து சொல்லலை. அதே கருத்தை கூட நானும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், பல காட்டங்களில், இந்த மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி நடத்துகிற முதலாளிகளை பற்றி. ஆனால் நான் ஒப்பிட்டதை நீங்கள் பார்த்துருக்க வேண்டும். கடந்த காலத்தில் பங்காரடிகளார் அவர்களை பற்றி, சைக்கிளில் வந்த ஒரு பரதேசி என்று அவரை, அவருக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு சொத்து, அவருக்கு எங்கிருந்து வந்து மருத்துவக் கல்லூரி, அவருக்கு எங்கிருந்து வந்து பொறியியல் கல்லூரி, அவருக்கு எப்படி இந்த வாழ்க்கை கிடைத்தது என்று மிக மோசமான ஒரு அரசியல் நாகரிக தன்மையற்ற முறையில் விமர்சனம் செய்யக்கூடியவர் மருத்துவர் ராமதாஸ் செய்தவர். அதே ராமதாஸ் இந்த தேர்தலில் அவர் சென்று நின்ற இடம் அதே இடம். அதுபோல் கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களையும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் எவ்வளவு மோசமான வகையில் அவர் வசப்பாடியிருந்தாரோ அதை எவ்வளையும் மறந்துவிட்டு அடுத்த நிமிடம் இந்த கட்சியின் தலைவர்களோடு சென்று அரசியல் ரீதியாக கூட்டணி வைக்கக்கூடியவர் என்கிற அடிப்படையில் அவருடைய சுயரூபத்தை, சுய முகத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் தான் அந்த கருத்தை நான் சொன்னேன். நீங்கள் அந்த கருத்தினுடைய அந்த ஆழமான அந்த நேர்காணலை நீங்கள் கூர்ந்து கவனித்தீங்க அப்படின்னா அது அந்த அதில் வந்து இந்த செய்தி இருக்கும். கடந்த காலங்களில் அவர் ஒவ்வொரு முறையும் பிஜேபியோட கூட்டணியை பற்றி அவர் சொன்ன கமெண்ட்ஸு, காங்கிரஸோடு அவர் சொன்ன கருத்துக்கள், இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு தான் அவருடைய கடந்து வந்த பாதைகளை பற்றி நான் குறிப்பிடுகிறேன். ஆக இன்றைக்கு கூட, இன்றைக்கு திரு பச்சைமுத்து அவர்களை பற்றி அவர் இவ்வளவு மோசமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் என்கிற அடிப்படையில் தான் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் என்ன மோசமாக இருந்தது சார் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் அவருக்கு விசாரணை நடத்தணும்னு இருந்தது, விசாரணை நடத்துறது மட்டும் கிடையாதுங்க. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இதே கேள்வியை கேட்டதை உள்வாங்கிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ, இன்றைக்கு தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எத்தனையோ பொறியியல் கல்லூரி இருக்குது, எவ்வளோ தமிழர், இன்னைக்கு தமிழர் அல்லாதவர்கள் இந்த மண்ணில் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதித்து மிகப்பெரிய அளவில் கோல வச்சுக்கிறார்கள். ஏன் இவர்கள் இடத்தில் இதுவரையில் இப்படி ஒரு விசாரணை வேண்டும் மருத்துவர் ராமதாஸ் கேட்கல? யாரும் நான் வாங்கின பணத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு போலன்னு யாரும் லெட்டர் எழுதி வைக்கலையே. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல 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 இல்ல, நீங்க கேளுங்க பாருங்க. இல்ல 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 இல்
அளவுக்கு அதிகமாக
நீங்க வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு என்ன சப்போர்ட் பண்ணி பேச வைக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதை பேச முடியாது. மருத்துவர் ராமதாஸுக்காக நீங்க வக்காலத்து வாங்கி பேசணும்னு நினைச்சாலும் அதுக்கு நானும் இறந்துட மாட்டேன். இல்ல நான் சொல்றதை கேட்டுங்களால எவ்வளவு முடியும். என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையாக நியாயமாக தலைத்துல பதில் சொல்லுவேன். அது வந்து ராமதாஸ் வந்து கேள்வி கேட்கறது எல்லாம் அப்படியே நியாயமான கேள்வி, அதுக்கு எல்லாம் அப்படியே எஸ்ஆர் பச்சைமுத்து பதில் சொல்லணும் அப்படின்னா, ஏன் இதே தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி கொள்ளைகள் நடக்கிறது, எத்தனை கல்வி வியாபாரம் நடக்கிறது, மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெறுகிறது, ஏன் இவற்றையெல்லாம் குறித்து மருத்துவர் ராமதாஸ் ஏன் வாய் திறக்கல? இல்ல நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சு, நான் ஓபனா சொல்றேங்க, நான் ஓபனா சொல்றேன், மருத்துவர் ராமதாஸ் அவரை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தொடர்ந்து ராமதாஸ் அவர்களுக்கு அவர் குறிப்பிட்டது போல பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான ரூபாய்களை நான் கப்பம் கட்டியதாகவும் அது இப்ப நின்றுவிட்ட காரணத்தின் ஆத்திரத்தின் வெளிப்பாடு இந்த அறிக்கைன்னு சொல்றாரு. அப்ப இதையே நான் சொன்னேன் நீங்க ஏத்துப்பீங்களா? யார் சொன்னது? எஸ்ஆர்எம் சொல்றாரு. எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? உங்க ஊடகத்துல தான் செய்தி வந்திருக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா இணையதளங்களும் பத்திரிகையில செய்தி இருக்கு. அப்ப அதனால இவங்க சொல்றதுல என்கிட்ட போய் கேள்வி கேட்டுருக்கீங்க. என்னுடைய சார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நீங்க ஐஜேகேவோட கொள்கை பொறுப்புல பேசுறீங்க. இந்த கேள்வியில நான் பதில் சொல்ல முடியும். வேல்முருகனுக்கு என்று தமிழ்நாட்டில் ஒரு தனித்துவம் இருக்கிறது, கண்டிப்பா இருக்கு. நான் சொல்ற கேளுங்க, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டால் அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். சும்மா ஒரு கேள்வி, ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு நான் பதில் சொல்லுகின்ற போது உடனே ஐஜேகேவோட கொள்கை பரப்பு செயலாளர் நான் சொல்லிட்டாங்க. நீங்க அரவிந்த் இன்னைக்கு ஒரு சவாலா எடுத்துங்க. வேல்முருகன் தமிழ்நாட்டு சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவர் இல்ல சார். நான் ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் கேட்டுங்க. சரி சொல்லுங்க. வேல்முருகன் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு தொழிலதிபரிடமும் எந்த ஒரு நிறுவன முதலாளியிடமும் இதுவரையில் என்னுடைய பொது வாழ்க்கையில் ஒரு ரூபாய் போய் கட்சி நடத்துவதற்கோ அல்லது வேறு விதமான உதவி பெறுவதற்கோ நான் பல்லிழித்தி கை கட்டி அவனிடத்தில் நின்றவன் இல்லை. எந்த இதை கேளுங்க, அப்படிப்பட்ட வேல்முருகன் எந்த எஸ்ஆர்எம்க்கோ இல்லை இன்னொருத்தருக்கோ போய் நான் வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு ஊடக நண்பர் ஒரு பத்து ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்டக்கு ஒரு பதில் சொல்றான், அதை வச்சுட்டு உடனே நீங்க வந்து அவருக்கு கொள்கை பரப்பு செய்யற இந்த கேள்வியே தவறானது. இல்ல இதுவரலும் எந்த பெரிய தொழிலதிபரும் நான் இந்த கட்சிக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன், இந்த கட்சிக்கு இவ்வளவு பணம் கொடுத்தான்ட்டு ரொம்ப வெளிப்படையா இப்ப சொல்லியிருக்காரு சார். அம்மா சொன்னதுனாலதான் சார் கேட்கிறோம், உங்களை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களோன்ட்டு. அதுல எனக்கு என்ன பயன், நான் தெளிவா சொல்லிட்டேன். திரும்ப இதுக்கு அரை மணி நேரத்தை செலவழிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே நான் நினைக்கல, இதெல்லாம் ஒரு மேட்டராக நான் எடுத்துக்கல. பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார், பதில் சொன்னால் தான் முடிஞ்சு போச்சு. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு போய் வக்காலத்து பண்ண வேண்டிய வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதுவரையிலும் கூட இன்னும் சொல்ல போன ஒரு இலவசமாக ஒரு 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 பொறியியலோ இல்லை அவங்க ஏதாவது நிறைய கல்லூரிலாம் நடத்துறேன்னு சொல்றாங்க, மருத்துவம் பொறியியல் எம்டிஎஸ் எல்லாம். இது கூட என் கட்சியின் சார்பில் என் கட்சிக்காரருடைய தொண்டர் வீட்டு பிள்ளைக்கு கூட கொடுங்கன்னு கூட கூட போய் அவர்கிட்ட கேட்டு நான் நின்னதில்லை. இப்படிப்பட்ட வேல்முருகனை நீங்க இப்படி கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்துற மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறீங்க. உங்களை கொச்சைப்படுத்தல சார், தவறியது உங்களை உங்களை சத்தியம் தொலைக்காட்சி உங்களை ரொம்ப நல்ல அபிப்பிராயத்துல தான் நாங்க வந்துருக்கோம். இந்த கேள்வியே தவறான கேள்வி. இது நீங்கள் யாரால் தூண்டப்பட்டு இப்படி வந்து என்னிடத்தில் இப்படி ஒரு வாயை புடுங்குவதற்கு வந்துருங்கன்னு நான் பகிரமா குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் சத்தியம் தொலைக்காட்சி யாருக்கும் நீங்க விலை போய் விட்டீர்கள் என்று நான் குற்றம் சொல்லுகிறேன். ஏத்துப்பீங்களா? அதே நான் நாங்க சொல்லவா? நீங்க அப்புறம் நீங்க தான் சொல்றீங்களா? அப்புறம் கொள்கை பரப்பு செய்யலாம். ஒரு தமிழ் தேசிய போராளி 45 வயசில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி தமிழ் மக்களுக்காக இருக்கிற சொந்த வீட்டை விட்டு நிலத்தை விட்டு இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக களத்தில் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த மண்ணுக்காக ஆண்டுகின்ற அரசியல் கட்சியிடம் இருந்து சுயமரியாதைக்கு பங்கு வந்தால் கூட்டணியே தேவையில்லை என்று வெளிவரக்கூடிய தன்மானம் உள்ள ஒரு தமிழ் இந்த நாட்டில் எவன் இருக்கிறான்? 25 ஆண்டுகால வரலாற்றில் கட்சியினுடைய வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக போராடி வருகிறான். ஒரு பத்திரிகை ஊடகத்தில் ஏற்பட்ட கேள்விக்காக நீங்கள் கொள்கை பரப்பு செயலர் ஆகிவிட்டார், நீங்க அது ஆகிவிட்டார், இது ஆகிவிட்டார் என்றால் பாருங்க, இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா அசைவுகளையும் நீங்க எப்படி கவனிச்சு நீங்க செயல்படுறீங்களோ அதே போல செயல்படுறதுதான் ஊடகத்தினுடைய வேலையும். நம்புறீங்களா? முதல்ல நம்புறீங்களா? ஆதாயம் அடைஞ்சவங்க சார், இங்க பாருங்க, ஆதாயம் அடைஞ்சவங்க பச்சைமுத்துக்கு ஆதரவாக பேசுறதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நான் போய் விக்ரமன்ட்ட பேட்டி எடுக்க கிடையாது. ஆதாயம் அடையாத வேல்முருகனே ஆதரவா பேசுறாரு. வேல்முருகன் ஆதரவாக பேசல, அரவிந்தை போன்ற இன்னொரு பத்திரிகை நண்பர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவையில் நாகரிகத்தோட நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்ப எவ்வளவு வெளிப்படையா சொல்றீங்க, எவ்வளவு தெளிவா பேசுறீங்க. நான் கேட்கும் போது கொள்கை பரப்பு செயலாளரா நீங்க செயல்படுறீங்களா ஐஜேகே கட்சிக்குன்னு கேட்டப்போ உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. நான் வந்து அது அந்த கேள்வி நான் தவிர்க்கிறேன் நீங்க சொல்றீங்க. அவ்வளவு நாகரிகமா நீங்க தவிர்த்திருக்கலாமே. 100 பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி இல்லையே, நான் பதில் சொல்ல, அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்கிறீங்க. நீங்க என்னென்ன குற்றச்சாட்டுகளை நீங்க தேவையில்லாத நேரத்துல வைக்கிறீங்க சார்? அப்படி கிடையாது. நீங்க அந்த கேள்வியே திரும்ப திரும்ப நீங்க போய் போட்டு பாருங்க. அந்த கேள்வியில நான் சொல்லியிருக்கிறது எல்லாத்திலையும் மிக தெளிவா ஒவ்வொன்றுக்கு பதிலாக வந்திருக்கிறது. ராமதாசால் ஏமாற்றப்பட்டவர்கள் வன்னியர் இனம். ராமதாசால் ஏமாந்தவர்கள் இந்த நாட்டில் பல முன்னணி தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த பதில் அமைஞ்சிருக்கும். உங்க மனசாட்சிப்படி நீங்க பதில் சொல்லுங்க சார். நாங்க 100% நம்புறோம். என்ன தெரியுங்களா,
திரு வேல்முருகனை இந்திய ஜனநாயக கட்சி ராமதாசனுடைய அறிக்கைக்கு பதில் கொடுப்பதற்காக பயன்படுத்திக்கிச்சு. நான் மிக தெளிவா நான் நம்புறேன், நீங்க இல்லைன்னு நீங்க சொல்லுங்களேன். வேல்முருகனை இந்திய ஜனநாயக கட்சி அல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆண்டு கொண்டிருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே கூட பயன்படுத்த முடியாமல் சுயமரியாதோடு தன்மானத்தோடு ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கும் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திற்கும் பிசைவில்லாமல் இன்றைக்கு கூட்டணி விட்டு வெளியேறி சுயமரியாதை காப்பாற்றியிருக்கிறான். இன்னொரு கட்சியான திமுக வெத்தலைப்பாக்கு வைத்து அழைத்த போதும் கூட 1,00,000 தமிழர்களை கொண்ட காங்கிரஸ் அங்கு இருக்கின்ற போது என்னால் சீட்டுக்காக பதவிக்காக ஒரு காலத்திலும் உங்களோடு கைகோர்க்க முடியாது என்று மறுத்து இன்றைக்கு தனியாக மக்களை சந்தித்து 30,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்றவன் வேல்முருகன். மக்களை நம்பி மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம் வேல்முருகன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கொச்சைப்படுத்துகிற அவமானப்படுத்துகிற ஒரு இனத்திற்காக இனத்தின் மீட்சிக்காக களமிறங்கி போராடுகின்ற எங்களை போற சக்திகளை யாரோ ஒருவருக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்பதற்காக இது போன்ற கேள்விகளை கேட்டு உங்கள் பத்திரிகை தர்மத்தை உங்கள் ஊடக தர்மத்தை நீங்கள் தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள் என்று இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா அடுத்த கேள்விக்கு போங்க. அடுத்து தரம் தாழ்த்த மாட்டேன் சார். ஐநா சபையிலும் பேசக்கூடிய நபராக திரு அன்புமணி ராமதாஸ் இருக்கும்போது நீங்க சரி அந்த கேள்வியே வேண்டாங்க, விட்டுட்டேன் அந்த கேள்வியை பத்தி. மாறி வாங்க. அப்ப நீங்க திரும்ப நீங்க கேட்டீங்கன்னா அவர் பச்சைமுத்து ஊடகத்தை வச்சு பயன்படுத்தி என்ன பயன்படுத்துற மாதிரி இப்ப அரவிந்த வச்சு இப்ப ராமதாஸ் அன்புமணி பயன்படுத்துற நான் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? எதுக்கு திரும்ப திரும்ப அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நான் தான் சொன்னேன் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி பேசுங்க. இப்ப நீங்க யாரால தூண்டப்பட்டு வந்திருக்கீங்க? அப்ப அன்புமணி உங்களை பேச இதனாலதான் என்னன்னா, இந்த நம்ம ரெண்டு பேரும் நம்மளுடைய உரையாடல் தொடங்குறதுக்கு முன்னாடியே எங்களை வந்து இப்படி ஒரு தேவைக்கு திரு வேல்முருகன் தள்ளிட்டாருன்னு நான் சொன்னேன். நான் இன்னும் சொல்ல போன சத்தியம் தொலைக்காட்சி உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் வேல்முருகன் என்கிற இந்த நபர் அதிமுகவை விட்டு வெளியேறி தனித்து களம் காண்ட போது ஒரு வரி செய்தி கூட வெளியிடாத இந்த நாட்டுடைய ஊடகம் தர்மம் பேசுகிற நீங்கள், பத்திரிகை தர்மம் பேசுகிற நீங்கள் வேல்முருகனிடத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்பதற்கு முன்பாக இந்த தேர்தல் களத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து போட்டியிட்டதை குறித்து ஒரு வரி செய்தி உண்டா? ஒரே ஒரு நாள் இந்த தேர்தல் களத்தில் நீங்க இதுக்கு முன்னாடி நேர்காணலுக்கு பண்ணியிருக்கிறீங்க, கடந்த மாதம் கூட வந்து எடுத்துட்டு போனீங்களா? சொல்லக்கூடாது. நான் ஒரு இனத்திற்காக ஒரு இனத்தின் மீட்சிக்காக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக 1,000,000 போராட்டங்கள் நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு ரூபாய் எவனிடத்திலும் கையூட்டு பெறாமல் கையேந்தி நிற்காமல் சொந்த பணத்தில் செலவு செய்து இந்த மண்ணின் உரிமைக்காக இந்த மக்களின் உரிமைக்காக களங்காணுகிறேன். நான் என்னை நம்பி வந்த தோழர்களுக்கும் நான் கேட்ட தொகுதிகளும் கிடைக்காத காரணத்தால் இன்னும் என் மக்களுக்கான நான் முன்வைத்த பல்வேறு விதமான கோரிக்கைகள் வழி நின்று ஒரு போராடுகிற ஒரு சமரசம் இல்லாத களத்தில் நிற்கிற ஒரு இளைஞர் தனித்து நின்று ஆண்டு கொண்டிருக்கிற அதிமுகவுக்கு எதிராக நான் தனியாக நிற்கிறேன். வேல்முருகன் என்பவன் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு இந்த தேர்தல் களத்தில் தனியாக சந்திக்கிறான், இந்த தொகுதியில் போட்டியிடுகிறான், இவருக்கு இந்த தேர்தலானே இந்த சின்னம் ஒதுக்கியிருக்கிறது என்று ஒற்றை வரி செய்தி கூட வெளியிடாத இந்த நாட்டுடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் இன்றைக்கு பத்திரிகை தர்மத்தை பற்றி பேசுகிறார்கள், அறத்தை பற்றி பேசுகிறார்கள். இந்த வழியோடு இருக்கிற வேல்முருகனை இவற்றையெல்லாம் இது பத்திரிகைக்காரர்கள் உங்களை போன்ற பத்திரிகைக்காரர்களின் குறையில் உங்களை முதலாளிகளாக இருக்கிற பெரும் முதலாளிகள் செய்கின்ற தவறுகள் என்ற அடிப்படையில் நான் அதை புறந்தள்ளி விட்டு என்னுடைய பணியை தொடங்குகிறேன். வருகின்ற 1ஆம் தேதி கூட ராமேஸ்வரத்தில் மீனவர்களுடைய சித்திரவதைக்கும் படகுகள் பறிமுதல் செய்வதற்கும் மாபெரும் போராட்டத்தை அறிவித்து அங்கு களங்காண போகிறேன். எதற்காக இப்படி வக்காலத்து வாங்கி நீங்கள் கேள்வி எழுப்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு பேசி முடிச்சிட்டீங்க பேசுறதுனால எல்லாம் உண்மையாயிராது. எல்லாம் உங்களோட பாருங்க, உங்களோட பிரச்சார பரபரப்புல நீங்க டிவி பார்க்காம நாங்க செய்தி போல நீங்க சொல்லக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் கூட நீங்க நான் ஓட்டு கேட்பதையோ எனக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தையே குறித்தோ இந்த நாட்டில் இருக்கிற எந்த ஊடகங்களும் என் இடத்தில் வந்து நேர்காணலும் கேட்கவில்லை, பதிவும் செய்யவில்லை, வாக்கு கேட்கின்ற போது என்னுடைய இடத்திற்கும் வரவில்லை, பல கூட்டங்களில் நான் பேசுகின்ற அந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்பவில்லை. ஆகிய திட்டமிட்டு என்னை புறக்கணித்த இதே ஊடகங்கள் தான் இன்றைக்கு என்னை கேள்வி எழுப்புகிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல பத்திரிகை தர்மம்னு சொல்றீங்களா, அந்த பத்திரிகை ஊடக தர்மம்னு சொல்லி அந்த ஊடக தர்மத்தை அந்த பத்திரிகை தர்மத்தை சத்தியம் தொலைக்காட்சி மட்டும் சொல்ல, உங்க தொலைக்காட்சியின் ஊடாக இந்த தமிழ்நாட்டில் தர்மத்திற்காகவும் நீதிக்காகவும் நாங்கள் இருக்கிறோம், நடுநிலையோடு நாங்கள் இருக்கிறோம், கட்சி பிழையாமல் நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஊடகங்களும் முதல்ல அந்த தார்மீக கடமையை ஃபஸ்ட்டு கடைபிடிக்கிட்டோம். அதை கடைபிடிக்க மாட்டேன்றாங்க.
அதனால நீங்க வந்து உடனே வேல்முருகன் பச்சமுத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசி விட்டார் என்று சொல்வது ஒரு அபத்தம் சார். இல்ல சார், நாங்க எங்களுக்கு அப்படி கிடையாது சார். நீங்க எவ்வளவு அழகா அரசியல் பண்றீங்க அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். எவ்வளவு உங்களுடைய கட்சி நிர்வாகிகள அடிச்சு உடைச்சு அதிமுக கிட்டே தான் போய் நிக்கிறீங்க. சீட்டு வேணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டது கிடைக்கலன்னு ஒண்ணு வெளியில வரீங்க. கேட்டது கிடைக்கிறது மட்டும் கிடையாது காரணம். அது நாங்க உங்களுக்கு பல வேறு தொலைக்காட்சியில மிக தெளிவா நாங்க சொல்லியிருக்கிறோம். நத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈழம் சார்ந்த பிரச்சனைகளில் சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஆதரித்தோம். இன்றைக்கும் ஆதரிப்போம். இதுக்கு மேலே ஆதரிப்பீங்க? இன்றைக்கும் ஈழம் சார்ந்து காவேரி முல்லை பெரியார் பாலாறு மண் சார்ந்த உரிமைகளில் தமிழக அரசு ஒரு நிலையான நிலைப்பாட்டை எடுத்து அதற்காக போராடுகின்ற போது அதற்கே நாங்கள் ஆதரிப்போம். அதே நேரத்தில் இந்த மக்களை வாட்டுகின்ற இந்த மக்களை வஞ்சிக்கின்ற எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதையும் எதிர்த்து நாங்கள் போராடுவோம். அதிமுகவோடு இன்றைக்கு தான் வேல்முருகன் வெளியேறி இருக்கிறான். அதிமுக என்கிற கூட்டணியோடு இருக்கின்ற போதுதான் பெப்சி கோக்குக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த அனுமதியும் மத்திய அரசு கொடுத்த அனுமதியும் ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வேல்முருகன் இங்கிருந்து கங்கை கொண்டான் போய் திருநெல்வேலியிலே போராடி ரத்தம் சிந்தினான். அடித்து உடைக்கப்பட்டோம். நீங்க சொன்னது போல வேற எதுக்காக போய் நாங்கள் ரத்தம் சிந்தல. அப்படி ரத்தம் சிந்திய கூட நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் அவர்களை ஆதரித்தோம். உடனே எங்களை அடிச்சிட்டாங்க, அதிமுக கூட்டணி எங்களை ரெட் சார்ஜ் பண்ணிட்டாங்க, உடனே கூட்டணி இல்ல அப்ப நாங்கள் வெளியேறல. காரணம் நாங்கள் கொண்ட லட்சியமும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையும் எங்கள் உயிரை விட எங்கள் ரத்தத்தை விட மேலாக நாங்கள் மதிக்கிறோம். 1.5 லட்சம் ஈழ தமிழர்கள் படுகொலைக்கு நீதி வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த நீதியை பெற்றுத்தரவிடல் என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசு அதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. மூவர் தூக்கை ரத்து செய்வதற்கு வேல்முருகன் அணுகி மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து வைத்த வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்காக இன்றைக்கு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது உச்சநீதிமன்ற வரையிலும் போராடி இன்றைக்கு மூவர் முன் இருந்த தூக்கு கயிறு அறுத்தறியப்பட்டிருக்கிறது. அந்த காரணத்திற்காக நாங்கள் முதலமைச்சரை ஆதரிக்கிறோம். இப்படி தமிழ் சமூகத்தின் பல்வேறு கூறுகளை என்னால் பட்டியலிட முடியும். வெறுமனே வேல்முருகனுக்கு சீட்டு தரலன்னு உடனே அதிமுக ஓடி சேர்றது, உடனே இன்னொரு கூட்டணிக்கு ஓடி சேர்றது. இந்த அரசியல் வேல்முருகன் வித்தியாசப்படுகிறான். வேல்முருகன் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக ரத்தம் சிந்தினாலும் சரிதான். ஏன் ரத்தம் சிந்தனை சொல்றாங்க? என் மீது வழக்கு போட்டாங்க. என்னுடைய சகோதரரை தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கைது செய்து சிறையில் அடைத்தாங்க. அப்ப என்ன கைது செய்து சிறையில் அடைச்சாங்க, எதுக்கு இனிமேல் அதிமுக கூட்டணி அப்படின்னு வெளியேறி வந்தால் நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடுகிற களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு இளம் போராளியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் தமிழர் அமைப்புகள் பெரியார் இயக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைமையாக நான் வந்திருக்க முடியாது. ஆக என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் மிக சரியாக இருக்கிறேன். சீட்டு முக்கியமல்ல, பதவி முக்கியமல்ல, பணம் முக்கியமல்ல. நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைக்காக நான் போராடுவேன். இதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்கு தமிழர் விரோத கொள்கைகளை கடைபிடித்தால் தமிழர் இனத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதிமுகவை எதிர்த்து முதலில் போராட களத்தில் இறங்குவன் வேல்முருகனாகத்தான் இருப்பான். கடந்த கால உதாரணம், அதிமுகவில் கூட்டணி இருந்த போது பால் விலைக்காக வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தினேன். கோமாரி நோயை கட்டுப்படுத்த சொல்லி மாட்டை கொண்டு வந்து கட்டி அங்கு போராட்டம் நடத்தினேன். எத்த ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டமா? பல போராட்டங்களை அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி போராட்டத்தை நடத்தியது என்று சொன்னால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் வேல்முருகன் ஆகிய நான் கூட்டணியில் இருந்து கொண்டு நடத்திய போராட்டம் மட்டும்தான் ஒரு கூட்டணி கட்சியின் போராட்டமாக இருந்திருக்கிறது. என்றைக்காவது தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் கூட்டணி இருந்த தலைவர்கள் அந்த அரசோடு கூட்டணி இருந்து கொண்டு அந்த அரசு செய்த தவறுகளை விலைவாசி உயர்வை கண்டிக்காதது, இதுபோன்று கோமாரி நோயை கட்டுப்படுத்தாதது, பால் விலை உயர்வு இது போன்ற காரணத்திற்காக மக்களை திரட்டி அதே அரசிடம் அனுமதியை பெற்று ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு போராட்டம் நடத்திய வரலாறு உண்டா? ஏன் உங்களை போட்டு 2011 கடைசியில் விஜயகாந்த் எல்லாம் பண்ணிட்டாரு சார். ஏங்க என்ன விஜயகாந்த் கூட்டணி விட்டு வெளியே வந்து கூட்டணி அமைச்சு 6 மாசத்துல புட்டுக்கிட்டு வெளியே வந்து பண்றாரு? இல்ல அதுக்கு முன்னாடியே அவர் பண்ணிட்டாரு. கூட்டணி பால் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வை தவறா சொல்லல சார். நீங்க நடந்ததை நான் சொல்றேன். கூட்டணியில் இடம்பெற்றுக் கொண்டு நட்போடு இருக்கின்ற வரையிலும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் நான் உங்க தொலைக்காட்சி மட்டும் வச்சு இல்லை, என்னுடைய அலுவலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொலைக்காட்சியும் வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் என்ன செய்திகள் நீங்க வெளியிடுறீங்க, நீங்க என்ன ஃபிளாஷ் நியூஸ் போடுறீங்க, என்ன முக்கிய செய்தி போடுறீங்கன்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் பதிவு பண்ணி மாலை நேரத்தில் அதெல்லாம் குறித்து நாங்கள் விவாதிச்சு அதன் அடிப்படையில் மற்ற தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மீது நாங்கள் குற்றம் சொல்லக்கூடியவர்கள். 10/11 போற போக்கில் நான் எந்த சேரை வாரி பூசவும் அல்ல. ஆக அந்த அடிப்படையில் அதிமுகவோடு நட்புக்கரமாக விஜயகாந்த் அவர்கள் இருக்கின்ற வரையிலும் அதிமுக அரசு எதிர்த்து ஒரே ஒரு போராட்டம் கூட நடத்த திரு விஜயகாந்த் அவர்கள் களத்துக்கு வரவில்லை. வந்தவன் வேல்முருகன் என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். விஜயகாந்த் வரலன்னு நீங்க சொல்றீங்க. கூட்டில் இருக்கும்போது வரல சார். விஜயகாந்த் மட்டும் இல்லைங்க, சிபிஎம்லேருந்து சிபிஐலேருந்து தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு கட்சிகள் நான் சொல்றேன். ஒரு காவல்துறை அனுமதி மறுத்து அந்த அனுமதியை மீறி போராட்டம் பண்ணி விஜயகாந்த் ரத்தம் செஞ்சிருக்காரா? வேல்முருகன் செஞ்சிருக்கிறான். வேல்முருகன் 307 வழக்கை சந்திச்சிருக்கிறான். வேல்முருகன் சகோதரர்கள் 1.5 மாத காலம் கொலை முயற்சி வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கொலை முயற்சி வழக்கு அதுவும் தூண்டினார்கள் என்று களத்தில் நேரடியாக இருந்ததாக இல்லை. ஆக இவற்றையெல்லாம் சகித்து கொண்டு ஒரு கூட்டணியை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் அதில் இனம் சார்ந்த என் மக்களின் வாழ்வுரிமை சார்ந்த
பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதை தவிர தனிப்பட்ட வேல்முருகனுக்கோ என் குடும்பத்தாருக்கோ அல்லது நாங்கள் சிந்திய ரத்தத்திற்கோ நான் ஒரு காலத்திலும் முன்னுரிமை அளிப்பவன் அல்ல. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதிமுக. நீங்க சொல்லக்கூடிய இந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த இந்த காரணத்திற்காக தான் அதிமுக அரசு மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது.